ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோராஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த பிரியாணிக்கு சைடிஷாக நம்ம யூஸ் பண்ணுற கத்திரிக்காய் ரைத்தா எப்படி பண்ணுறதுன்றது என் ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறாங்க. நான் வந்து பிரியாணிக்கு கிச்சனில் ரொம்ப பிஸியாக பிரியாணி பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால் இன்றைக்கி அதை வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ வாங்க, எப்படி செய்கிறாங்கன்னு நம்மளே பார்ப்போம். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து வெள்ளை எள்ளும் கடலை வந்து ரெண்டுத்தையுமே வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இது ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். லைட்டாக தண்ணி ஊற்றி நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கத்திரிக்காய் கிரேவி வந்து தாளிச்சிடலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் இது அதிகமாக தான் ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு தாளிச்சுப்போம். கடுகு வெளிக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் கொஞ்சோட்டு மிளகு போட்டு அரை டீஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சாப் பண்ணது, அதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சகாலிக் பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் தக்காளி போட்டுறேன். இது வந்து ஒரு 2 மீடியம் தக்காளி. இது கம்மியாக தான் தக்காளி போடணும், ஏன்னா புளி வேறு நம்ம போடணும். அடுத்தது இது நல்லா மேஷ் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது முழுசு முழுசாக நிற்கக்கூடாது. இப்போ வந்து மூடி போட்டு அப்படியே குக் பண்ண விட்ருங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு, மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மசாலாவெல்லாம் போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு. இது வந்து மல்லித்தூள் 2 டீஸ்பூனு, மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் கிடையாது, நார்மல் சில்லி பவுடர் தான். இது ஒரு 2.5 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு வதக்கு வதக்கியாச்சு. இப்போது ஒரு லெமன் சைஸில் புளி, அதை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இந்த மசாலாவும் இந்த புளியும் சேர்ந்து கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறம் தான் அந்த பச்சை வாடை புளியிலேருந்தும் போவோம், மசாலாலேருந்து போவோம். இது ஒரு கொதி வரட்டும். இப்போது லைட்டாக கொதிச்சிருச்சு, இந்த பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போது நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்கட்டும், ஏன்னா எப்படியும் அது குக் பண்ணும்போது அப்படியே மேஷ் ஆகிடும். சில பேர் வந்து கத்திரிக்காவை வந்து பொறிச்சு போடுவாங்க. நான் இன்றைக்கி பொறிச்சு போடலை, அது ரொம்ப ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும், அதனால் இதில் டைரெக்டாகவே போட்டு பண்ணுறேன். ஸோ இப்போது கத்திரிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதை வந்து மூடி போட்டு வேக விட்டுறலாம். இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு, அப்படியே மேஷ் ஆகி வந்துருச்சு. சிலது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைட்டாக மேஷ் பண்ணிக்கோங்க, ரொம்ப மேஷ் பண்ணிடாதீங்க. இந்த டைமில் வந்து உப்பு சரி பார்த்துருங்க, உங்கள் தேவைக்கு என்ன மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், நான் முன்னாடியே காட்டின மாதிரி கடலையும் வெள்ளை எள்ளையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதோட கொஞ்சமாக நல்லெண்ணெய் லாஸ்ட்டாக கொஞ்சமாக சேர்த்துப்போம், அவ்வளோதான்.
இது கொஞ்ச நேரம் இது நம்ம போட்ட பேஸ்ட்டோட பச்சை வடை கொஞ்சம் போட்டோம், இல்லாட்டி ரொம்ப அந்த டேஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். இந்த இப்போ இந்த மாதிரி கொதி வருதுல்ல, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஆயில் வந்து ஊஸ் அவுட் ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு ஆயில் வரலை, அதனால் கொஞ்சம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சுட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிற நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் ஊஸ் அவுட் ஆரம்பிக்கும். அதுதான் வந்து நம்மளுக்கு க்யூ. ஸோ அந்த டைமோடு நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் அடுப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஊஸ் அவுட் ஆரம்பிக்குது பாருங்கள். ஸோ இதுதான் ஸ்டேஜு. ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு சர்விங் பவுலில் எடுத்து வச்சுருவோம். சூப்பராக ஒரு கத்திரிக்காய் கிரேவி பிரியாணிக்காக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. பாய்.